கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் திருப்போரூர் கந்த சுவாமி அப்படின்னு ஒரு கோவில், அது அகைன் அதுவும் ஒரு இலங்கை தமிழர்கள் சம்மந்தப்பட்டதுன்னா இப்போ 1984 மேதகு தம்பி புலிகளுடைய தலைவர் அவருடைய திருமணம் நடைபெற்ற கோவில் அது. மிக அற்புதமான கோவில். அதாவது என்னை பொறுத்திருக்க மூன்று முருகர்கள் ப்ளஸ் ஒரு சுயம்பு அப்படின்னு சொன்னால் ஒன்று திருச்செந்தூர், ஒன்று பழனி, அடுத்தது திருப்பூர், சுயம்புன்றது மாணிக்க பாளையம் சேர்ந்த நல்லகுமார சாமி கோவில், மாணிக்கமலத்தில் நல்லகுமார சாமி கோவில். அப்போது இந்த இடத்துல சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த கோவில் அப்படின்னு சொன்னால் திருப்பூர் கந்த சுவாமி. சரி, நான் வைஷ்ணவர், நான் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெருமாளுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கோவில் நான் வந்து சொல்லுவேன். ஒன்று பார்த்தசாரதி கோவில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து ரொம்ப விசேஷமான நரசிம்மர் என்னுடைய பார்வையில். அதே போல் திருநிர்மலை இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாள் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம். அது அந்த அந்த கோயிலுக்கு போனால் தான் அதோட உண்மை தாத்பரியங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ சென்னை அப்படின்னு சொன்னால் த அல்டிமேட் அப்படின்னும்போது முதல்ல வடிவுடையம்மன், இந்த பக்கம் திருப்போர். இப்போ நடுவில் பெருமாள் வரும்போது நம்பர் ஒன் வந்து ட்ரிப்பிகன் பார்த்தசாதி திருவள்ளிக்கணி பார்த்தசாதி கோயில், நம்பர் டூ வந்து திருநெல்வேலி நீர்வண்ண பெருமாள். அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் ரெண்டு சாமிகள் இருக்க சித்தர்கள் இருக்காங்க, ஒன்று பட்டினத்தார், இன்னொன்று பாம்பன் சுவாமிகள். இவங்க ரெண்டு பேரும் த அல்டிமேட். நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரைட் சைடில் இருக்காருனா ஒருத்தர் லெஃப்ட் சைடில் இருப்பார், ஒருத்தர் திருவான்மையூர்னா ஒருத்தர் திருவொற்றியூர். பட்டினத்தாரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் உச்சத்தை தொட முடியும். பட்டினத்தார் வந்து எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். காதலந்து ஊசியும் நீ வந்து உன் கூட வராதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். அப்போ வந்து அவரை மாதிரி ஒரு ஒரு பெரிய பின்புலம் உள்ள ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு வந்து நமக்கு சொன்ன ஒரு பெரிய சப்ஜெக்ட் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னா எதுவுமே கூட வரப்போகிறதில்ல, பெரிய அட்டாச்மெண்ட் வேண்டாம், டிட்டாச்மெண்ட்டோட இருன்ற ஒரு கான்செப்ட் தான் அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அவர் வந்து திருவொட்டியூர் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா பாமன் சுவாமிகள், முருகனோட நேரடியாக உரையாடினவர், நேரடியாக பார்த்தவர், நேரடியாக இருந்தவர், ஒன்றோடு ஒன்று கலந்தவர். அப்போ இந்த ரெண்டு ஜீவ சமாதிகளும் நம்ம வந்து டெஃபரெண்டாக கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைய தேதிக்கு கோவில்கள்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம், இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து சென்னைக்கு யாராவது கோவிலுக்குன்னு வரீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த விஷயத்தை தவற விட்டுற வேண்டாம். ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது சென்னையில் ஒரு மிக முக்கியமான இடமாக நான் பார்ப்பது நங்கநல்லூர் இருக்கக்கூடிய ஆதிவியாதி ஸ்ரீ அறபக்த ஆஞ்சநேயர் சுவாமி. இது காஞ்சி மகாபெரியவருடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு கோவில். அது வந்து எவ்வளோ தூரம் அந்த எவ்வளோ அடி இருக்கணும் ஆஞ்சநேயர்ன்றது, அது அந்த நடந்த கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. அது வந்து நம்ம அந்த விஷயத்தை கதால கேட்பதோடு நம்ம ஃபீல் பண்ணணும் அந்த விஷயத்தை. அப்போது நீங்கள் எப்போது ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நீங்கள் வணங்கணும், அங்கனூரில் போய் அந்த அனுமனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் காலையில் 5 மணிக்கு நட திறப்பாங்க. 4:58-59 வாசல் திறப்பாங்க. 5:00-5:10 கோ பூஜை எல்லாம் முடிஞ்சிடும், விஸ்வரூப தரிசனம். ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரணுமா தொடர்ந்து ஒரு 48 நாள் போங்க, அங்கனூர் ஆஞ்சநேயர் போய் பாருங்கள். அது இப்போ வந்து தான் 1989 அப்புறம் வந்த கோவில் தான் அது. இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தியான அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள், அதாவது வந்து பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஒரு தங்களை ஒப்புவித்து கடவுளோடு கடவுளுக்காக தங்களை ஒப்புவித்து எப்படி அந்த காலத்தில் தேவனுக்காக இந்த கோவிலில் வந்து அந்த ஒரு பெண்கள் இருப்பாங்களோ அதுபோல் தங்களை ஒப்புவித்து மந்திரங்கள் சொன்னதுனால் அந்த ஆஞ்சநேயர் மட்டும் உயரம் இல்லை, அந்த கோவிலுடைய பாசிட்டிவிட்டி மிக உயரமானது, அளவுக்கு அது அதிகமானது, அளப்பரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். அப்போது சென்னையில் ஒரு சிவன் டெம்பிள், அதுக்காக கற்பகம்பால் மட்டும், அந்த கோயில் மட்டும், இந்த கோயில் மட்டும் நான் சொல்லலை, என்னோடய பார்வையில் நான் சொல்லிட்டேன். ஸோ நம்பர் ஒன் வடிவடையம்மன் தியாகராஜ சுவாமி கோயில், நீங்கள் போனோன்னா கற்பகம்பால் போகலாம், மருந்தீஸ்வரர் போகலாம், அதெல்லாம் வந்து உங்களுடைய பர்சனல் விஷ். என்னோடய இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெருமாள் சொல்லிட்டேன், ஒரு ஆஞ்சநேயர். இன்றைக்கி கோயில்கள் என் பார்வையில் இந்த 5 விஷயங்களை மட்டும் உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எதற்காக என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன். இந்த 5 கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் என்பது வந்து குழந்தைக்காக நான் சொல்லுவேன். வடிவுடையம்மன் என்பது
நீங்கள் நாளைக்கு செத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா உடையுடைய முன்ன போய் பாருங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லை வந்து உங்களை காப்பாற்றுறாலும் உங்களை சாவடிக்கலான்ற உண்மை புரியும். திருப்போரூர் கந்தசுவாமி என்பது வந்து உங்களுக்கு மன அமைதி தேவைப்படுகின்றது அப்படின்னா திருப்போரூர் போங்க. தமிழ் சென்னையில் வந்து நிறைய செங்குந்த மொழியார் சமுதாய மக்கள் உண்டு, அவங்க நிறைய பேருக்கு அதுதான் குலதெய்வம், பெரும்பான்மையான மக்களுக்கு அது ஒரு அற்புதமான கோவில் அது. அதே போல் ரெண்டு பெருமாள் நரசிம்மர் வந்து உங்களுக்கு கடவுள் தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த நரசிம்மர் வணங்குற பட்சத்தில் கடவுள் சாட்சாத் வந்து உங்களை காப்பாற்றுவார். நீர்வண்ண பெருமாள் உங்களுக்கு ஒரு அவரை வணங்கும்போது மலை போல் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக நான் பார்க்கின்றேன். ஆக இந்த அளவிலே சென்னை மற்றும் சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள கோயில்களை நான் முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரத்தில் கைவிப்போம். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆலீஸ்வல். இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல்.